வணக்கம் ப்ரா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்குங்க நம்புறேன். நம்ம வந்து பாண்டிச்சேரி இன்னையோட வந்து 4 மாதம் ஆகுதுங்க. சேனல் ஓப்பன் பண்ணி 2 மாதமாக ஆகுது. நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து 290 பேர் இருக்காங்கங்க. ரொம்ப ரீச் ஆகலாங்க. எதனாலனா நானும் வீடியோ போடவும் முடியல. இதோ இருக்க பார்த்துங்க கம்பெனி, இந்த கம்பெனி இந்த பேக்கில் இதோ அங்கே தான் கம்பெனி இருக்குது. இங்கே ஹாஸ்டலில் நிற்கிறது, வேலை பார்க்குறது, ஒர்க் வர்றது, இவ்வளோ தாங்க அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. நான் இங்கேயும் வெளில போகவும் முடியல, ஏன்னா செம டயர்டாக இருக்கும். எனக்கு பழகிறதுக்கு 2 மாதம் ஆகிடுச்சு. காலெலாம் சமயம் நான் ஸ்டாப் 8 மணி நிற்கணும். அது கம்பெனி ரூல்ஸ், அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதோட வந்து இங்கே தூங்குறது தான் கரெக்டாக இருக்கும், அதை எதுவுமே பண்ண முடியாது. சண்டே ஆனால் எங்கேயாச்சும் போயிட்டு வீடியோ எடுத்து போடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக காரைக்கால் கண்டிப்பாக போயிடுவோம். எதுக்குன்னா வீடியோ எடுக்கிறதுக்குன்னு, ஏன்னா அங்கே நிறைய கண்டென்ட் கிடைக்கும், ப்ளஸ் வந்து நிறைய போவேன், எல்லாமே வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு. இப்போப்பெல்லாம் காரைக்கால் போகிறதுக்கு எப்படி சொல்கிறது வாய்ப்பு கிடைக்குதோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக போயிடுவோம். லீவ் போட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக. 2 வாரத்துக்கு ஒரு நான் கரைகள் போயிட்டு தான் ஆகுறேன், ஏன்னா அங்கே போயிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம பெரிய கூட நிற்கிற மாதிரி, ஸோ எல்லாமே பண்ணுற மாதிரி வீடியோ போடுறேன். ஆனால் எல்லாருமே கேட்டாங்கங்க, ஏன்டா கரைகள் தான் சேனலில் கண்டென்ட்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ நீ கரைகள் இருக்க வேண்டியது, நீங்கள் எதுக்கு பாண்டிச்சேரி வந்து இங்கே கஷ்டப்படுறீங்க கேட்டாங்க. இல்லை, எனக்கு பாண்டிச்சேரி இங்கே வந்து தான் எனக்கு ஒரு என்ன ஏது எல்லாமே கற்றுக் கொடுத்துச்சு. இங்கே வந்து நான் சேனல் ஓப்பன் பண்ணேன், அதனால் நான் இங்கே வந்து விட்டுட்டு போக மாட்டேன். இங்கே 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு இருக்குங்க. வாங்க, நான் வந்து ஒரு ஸ்பாட் இருக்குது, நம்ம அங்கே போய்ட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். பைக் வர வந்து கம்பெனியில் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு நான் ஸ்பாட் போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ராய், நான் சொன்ன இடம் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆல்ரெடி 2 வீடியோலாம் போட்டிருக்கேன், இருந்தாலும் சரி இந்த இடத்தையே சூஸ் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து இந்த பாண்டிச்சேரி வந்து எதுனா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, இந்த வரைக்கும் ஊர் விட்டு ஊர் வந்து வேலை ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறேன், இப்போ தான் வந்து வேலையும் பார்க்குறேன். இங்கே வந்து தாங்க தெரியுது, அவங்கவுங்க பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்க அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காரைகள்லாம் அவ்வளோ கருத்து எப்படி சொல்கிறது, கம்பெனி இஷ்டம் எதுவும் அவ்வளோ கிடையாது, ஸோ தெரியல. ஆனால் இங்கே தான் தெரியுது அத்தனை பேர் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பார்க்கே பாவமாக இருந்துச்சுங்க. ஆனால் ஒன்று, அந்த பாவப்படுறோம் தெரியுமா, எதனால் பாவப்படுறோன்னா அவங்கள மட்டும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பார்ப்பேன். அப்படி என் கூட உள்ள ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் கஷ்டப்படுறதை பார்த்து நம்மளுக்கு எவ்வளோ பெயின் இருக்கும் அந்த மாதிரி நான் பார்ப்பேன். அதனால் வந்து சரி இதை வந்து கண்டென்ட்டாக போடுவோம். கண்டென்ட் மீன்ஸ் எது கஷ்டப்படுறாங்க, எதனால் கஷ்டப்படுறாங்க, எந்த விஷயத்தில் கஷ்டப்படுறாங்க பசங்க பொண்ணுங்க, அதனால் அது மாதிரி வீடியோ எடுத்து போடுவோம், மற்றவங்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னு தான் இந்த ஒரு கான்செப்ட் கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். ஸோ வந்து நான் நிறைய பேர் எனக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்கங்க. சம்மந்தமே இல்லை, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு யாருன்னு அவங்க தெரியாது. ஆனால் நல்ல தெரியாதவங்களே சூப்பராக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. சில அந்த பேர்லாம் வந்து கமெண்ட் பண்ணுற வார்த்தையே தப்பு, ஸ்பெல்லிங்கும் தப்பு, சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் 2-3 பேர் அப்படி தான் கமெண்ட் பண்ணுவாங்க. கூட இருக்கிறவங்க வந்து ஒரு 2 நாள் உடைப்பானுங்க, ஓட்டுவானுங்க, அவ்வளோதாங்க. ஆனால் ஒரு 10K சப்ஸ்கிரைபர், 10K ஃபாலோவர்ஸ்லாம் அடிச்சோன்னு வச்சிங்களா, பேசினவெல்லாம் வாயை மூடிட்டு இருப்பான். அந்த ஒரு மூமெண்ட்க்கு தான் நான் பேசினவங்க அவங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ராய், நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி 2 மாதம் ஆகிட்டுன்னு சொன்னேன், இனிமேலும் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. உங்கள் அன்பு ஆதரவு எல்லாமே கிடைக்கும் நம்புகிறேன். லவ் யூ ஸோ மச். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் வந்து ஆலில் போட்டுங்க. லவ் யூ, லவ் யூ.